ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டபுள் டயர் கேக், அதாவது டூ டயர் கேக் வந்து எப்படி வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேக் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. இதே இது நீங்கள் வந்து வெண்ணிலாவில் இல்லாட்டி சாக்லேட் ஃப்ளேவரில் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, அது மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து 1.5 கிலோ கேக் செய்ய போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு 1 கப் சேர்க்குறேன், அதுக்கு அடுத்தது 1.5 கப் சேர்க்குறேன். மொத்தத்தில் இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரெக்டாக எடுக்கலை, அதில் பாதி தான் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, எல்லா அளவுமே நான் சொல்கிறபடியே செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டு அடுத்து 1 டீஸ்பூன் போட்டு மொத்தத்தில் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா சளிச்சிக்கோங்க. 3 தடவை சளிச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா 1 தடவை சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 தடவை சளிச்சிட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 2 பேன் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 7 இன்ச்சும் 5.5 இன்ச்சு 2 பேன் வந்து எடுத்து நான் வந்து க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரே டின்னில் செய்கிறதுனால செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி 2 டயர் கேக்குன்றதுனால 2 டின் வந்து எடுத்திருக்கேன். இல்லைனாக்கா நீங்கள் ஒரே பெரிய டின்னாக எடுத்துகிட்டு கூட ஒரே கேக்காக செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். இப்போ 5 முட்டையை வந்து இந்த பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்க்குறேன். இந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் மணமும் கிடைக்கும் அதுக்காக. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நுர வரத்துக்கு அடித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நுர வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து பவுடர் பண்ண ஜீனி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்ததுனால 1.5 கப் அளவுக்கு பவுடர் பண்ண ஜீனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட் கலரில் வரும். அது வரையில் நம்ம வந்து அடித்து எடுத்துக்கணும். இப்போ 1.5 கப் ஜீனியும் சேர்த்து அடித்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ 1/3 கப் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். நார்மலான குக்கிங் ஆயில் தான் இது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் 1/3 கப் அளவில் நம்ம வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை, ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து உங்கள்கிட்ட கையில் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி கிடச்சிச்சின்னா கூட ஒரு 15-20 ஸ்ட்ராபெரியை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா அடித்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதையும் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி வச்சு நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே கேக் வந்து போட்டிருக்கு. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட 2-3 ட்ராப்ஸ் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிங்க் கலர் இருந்ததுன்னா, பேபி பிங்க் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து பிங்க் கலர் இல்லாதனால நான் வந்து ரெட் கலர் சேர்க்குறேன். ஏன்னா அது ஒரு கலர் வர்றதுக்காக சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் வச்சுட்டு சும்மா 2 கலக்கி எடுத்துக்கினா போதுமானது. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சில் வச்சு வலிச்சு விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் போட்டுட்டு. இந்த நேரத்தில் அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராக மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் மாவு, நல்லா. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக கிண்டி விட்டுக்கோங்க, ரொம்ப குத்தி குத்தி கிண்டாதீங்க. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ண அந்த டென்னில் வந்து ரெண்டுலேயுமே 3/4 இதுக்கு நான் வந்து ஊற்றி எடுத்து வச்சுட்டு டேப் பண்ணி விட்டுக்கோங்க 3 தடவை. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பப்பிள்ஸ்லாம் போகும். இப்போ இது வந்து அவனில் 40-45 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். சூப்பராக சாஃப்டான கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்ல ஹைட்டும் கிடச்சிருக்குது. சூப்பராக வந்திருக்குது கேக்கு, நல்ல ஒரு மணமும் வருது. இந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் சேர்த்தது, அந்த க்ரஷ் சேர்த்தது எல்லாம். இப்போ இதை வந்து அப்படியே தான் அவங்க வந்து க்ரீம் போட சொன்னாங்க, மேலே மட்டும்தான் போட சொன்னாங்க. ஏன்னா பெரியவங்க சாப்பிட்றதுங்கிறதுனால ரொம்ப க்ரீம் வேண்டாம் அப்படின்னாங்க. நான் வந்து அப்படியே போட்டால் நல்லா இருக்காதுன்றதுனால சின்னதாக நடுவில் மட்டும் 2 இதுவாக கட் பண்ணிட்டு நடுவில் லேசாக வந்து க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். இதையும் நான் வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் சிரப்பு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த சுகர் சிரப்பில் நம்ம வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அந்த ஸ்ட்ராபெரி கேக்குக்கு. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி க்ரஷ் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரினாக அரைச்சதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீம் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு அது மேலே வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே க்ரீம் வந்து போட்டுடலாம். லேஸாக தான் தடவுறேன், ரொம்ப தடவலை, ஏன்னா அவங்க வந்து வேணான்னு சொன்னதுனால. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு பாருங்கள். இது இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி சின்ன கேக்கையும் நான் வந்து ஐசிங் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் கலர் வந்து ரெண்டே ரெண்டு ட்ராப் விட்டு பிங்க் கலர் ஆக்கி அதை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கேக்கை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பிங்க் கலர் க்ரீமை வந்து அப்படி கோட்டிங் மாதிரி வெளியில் வந்து கொடுக்குறேன். சும்மா நடுவில் விட்டுட்டு மேலே சுற்றிலும் மட்டும் அந்த பிங்க் கலர் வந்து தடவிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக தடவியாச்சு. நம்ம ஏற்கனவே அந்த சின்ன கேக் டின் வந்து யூஸ் பண்ணோம்ல, அந்த டின்னை வந்து நடுவில் வச்சு அளவு எடுத்துக்கிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சின்ன கேக்கையும் நான் வந்து பேசிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி குச்சி தான் நாலு இது எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட இப்போ கையில் வந்து ஸ்ட்ராவெல்லாம் கிடையாது, வாங்க போகவும் சமயம் இல்லை. அதனால் நான் வந்து இப்போ இந்த குச்சியை தான் நடுவில் வந்து செட் பண்ண போகிறேன். அந்த கேக்கோட ஹைட்டை பார்த்துக்கணும். நம்ம ஹைட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குச்சியை வந்து ஒடிச்சுக்கலாம். அப்படி நடுவில் வந்து குத்திட்டோனாக்கா அந்த கேக்கோட வெயிட்டை வந்து அது வந்து தாங்கிக்கும். அதுக்காக நாலு குச்சி வச்சுட்டு அந்த கேக்கை வந்து மெதுவாக எடுத்து இது மேலே வைக்கிறேன். அந்த நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, அது மேலேயே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வச்சாச்சு. இப்போ சுற்றியிலும் சின்ன சின்னதாக அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு சின்னதாக ஒரு பூ வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் பார்டர் வந்து கொடுத்துடலாம். இது வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்தபடி எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நேரம் இல்லைன்றதுனால நான் வந்து ரொம்ப வேக வேகமாக செஞ்சேன் இந்த கேக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக பூ போட்டுட்டு லீஃபெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் காமிக்கிறதுக்கு வந்து எனக்கு சமயம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பேர் எழுத சொன்னாங்க, எழுதியிருக்கேன். ஃபோட்டோ கூட எடுக்க முடியலை என்னால் அந்தளவுக்கு, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடணுன்றதுக்காக வேகமாக எடுத்தேன். பாருங்கள், இப்போ சூப்பரான டூ டயர் கேக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.